இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பெரியோர்கள், அம்மா அப்பா, வாலிப தம்பி தங்கச்சி, குட்டி குட்டி பிள்ளைங்க, உங்கள் யாவரையும் ஷோமி என்ற சேனல் வழியாக நான் வரவேற்கிறேன். உங்களை சந்திப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாங்க, இந்த நாட்களிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, லட்சியம் என்றால் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18-19 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தாங்க அப்படின்னா, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித குலம் பாவத்திலிருந்து மீட்பு அடையணும் அப்படின்னு தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு தேவனை கொடுத்தாங்க இல்லையா? அதான் தேவனுடைய நோக்கம். அது இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிதாவுடைய லட்சியத்தை அவங்க நிறைவேற்றினாங்க இல்லையா? பூமியில இருந்த நாட்களில் நிறைவேற்றி முடித்தாங்க. அந்த 3.5 வருட காலங்களில் அவங்கள்ட்ட வந்த எல்லா ஜனங்களுக்கும், எந்த ஜாதி மத பேதம் எல்லாம் அங்கே இல்லை, அவங்கள்ட்ட வந்து எல்லா ஜனத்துக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா அற்புதத்தை செய்தாங்க. அவங்க என்னென்ன வியாதியோடு வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அற்புதத்தை தேவன் செய்தாங்க. கண் பார்வையற்றோர், கால்களை இழந்தவர்கள், முடக்குவாதம் உடையவர்கள், காது கேளாதவர்கள், வாய் பேசாதவர்கள், தொழு நோயுடையவர்கள், நீர்க்கோவை உடையவர்கள், அசுத்தாவி பிடித்த மக்கள், இறந்து போன சிறுமி, இறந்து போன விதவியின் மகள், மறித்த 4 நாட்களான லாசரோ, இவங்களெல்லாம் உயிரோடு கூட எழுப்புனாங்க. அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய வார்த்தை கேட்பதற்காக தன்னை தொழுந்து வந்த மக்கள் பசியா இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு வேதனையில 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5,000 மக்களை போஷித்தாங்க. பாவத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து பாவ மன்னிப்பை அவங்க கொடுத்து அவங்கள பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாங்க. இப்படி இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை வந்து அவங்க என்ன செய்தாங்கன்னா நிறைவேற்றி, மறுபடியும் என்ன பண்ணாங்க, அவங்க வந்த இடத்துக்கு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துக்கிறாங்க, மறுபடியும் வருவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி நம்ம இந்த பூமியில என்ன செய்யணும், அவருக்கு சாட்சியாயிட்டு வாழணும். அதான் தேவனுடைய ஆசை. சரியா? சரி, உலகத்துல அநேகர் லட்சியத்தோடு வாழ்ந்து லட்சியத்தை அடைந்திருக்கிறாங்க, அவங்க யாருங்கிறத பாத்திரலாம். கால்பந்தாட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற அமெரிக்க வீரர் பிரவுன் ஒரு நாள் உலகதரம் வாய்ந்த கால்பந்து போட்டியில் விளையாடி வெற்றி பெற்று பல பரிசுகளுடன் மைதானத்தை விட்டு வெளிவருகிறார். அப்போது அவர் கால் உயரம் கூட இல்லாத ஒரு சிறுவன் அவருடைய காலை தொடர்றதை அவர் பார்த்து, என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த சிறுவன் அவரை பார்த்து சொல்றான், நீங்க இதுவரை எத்தனை போட்டிகளில் விளையாடி இருக்கிறீங்க, ஒவ்வொரு போட்டியிலும் எத்தனை கோல் அடிச்சுக்கிறீங்க, என்னென்ன சாதனைகள் படித்திருக்கிறீர்கள், எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும், உங்களுடைய அத்தனை சாதனைகளையும் நான் ஒரு நாள் முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறார். உனது லட்சியத்தை நான் உள்ள மாற பாராட்டுறேன் அப்படின்னு பிரவுன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு. பல ஆண்டுகள் கழிச்சா அந்த சிறுவன் வளர்ந்து ஒரு நாள் அவன் என்ன பண்றான்னா, பிரவுனுடைய அத்தனை சாதனைகளையும் முறியடிக்கிறான். அந்த சிறுவன் வேற யாரும் இல்ல, ஓஜே ஜிக்கர் அப்படிங்கிற அந்த தம்பி தான் இந்த லட்சியத்தின் கனவை முறியடித்தவர். இந்த லட்சிய வாழ்வு வாழ்ந்த மகான்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீ திரேசா தன்னுடைய 15 வயதில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்ற வேணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தை அவங்களுக்குள்ள அவங்க வகுத்துக்கிட்டாங்க, அதற்காக உழைத்தாங்க, அதை நிறைவேற்றி முடிச்சாங்க. அடுத்த பெருந்தலைவர் காமராஜர் எல்லோருக்கும் கல்வி என்பதனை தனது லட்சியமாக கொண்டு அதை நிறைவேற்ற தெருவில் நின்று பிச்சை எடுக்கவும் தயார் என்று உரைத்து அனைவருக்கும் கற்க அளப்பரிய பணியாற்றியிருக்கிறாங்க. வெற்றி ஒன்றே நம் இறுதி லட்சியம், வெற்றி இல்லையில் நமக்கு வாழ்க்கை இல்லை என்று உரைத்து மக்களின் அச்சம் அகற்றி ஹிட்லருக்கு எதிராக போர் நடத்தி வெற்றியை சாதித்தவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். லட்சியங்கிறது நம்மளுக்காக மாத்திரம் வாழ்றது, உலகத்தில் எவ்வளோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்க முன்னேற்றத்துக்கு நான் என்னாலே என்ன செய்ய முடியும், இருக்கிற நாட்களில் நம்ம லட்சிய கனவுகளோடு கூட வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த லட்சிய கனவோடு நின்றக்கூடாது, அதை அடையணும், அதை அச்சீவ் பண்ணணும். கழுக பாருங்க, உணவை தேடி வானில் பறக்கும்போது தனது பார்வை வேறு எந்த இதிலும் சென்றிடக்கூடாது, சரியான உணவு கிடைக்கிறது வரைக்கும் அது வைத்த கண் வாங்காமல் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது போல தான் நமது லட்சியம் நிறைவேறது வரைக்கும் நம்ம கண் வந்து நினைச்சேனும்
நம்ம எதில் லட்சியம் வச்சுக்கிறோமோ அதில் கவனமாக கருத்தாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய லட்சியம் நிறைவேறும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜபம் முக்கியம், ரெண்டாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், மூணாவது உங்களுடைய வழியை கத்திரிக் கருத்தில் கொடுத்துருங்க, கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க, நீங்களும் லட்சிய கனவுகளை அடைவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்க. கண்டிப்பாக நீங்கள் அடையணும், அதுக்காக நான் வாழ்த்திக்கிறேன் உங்களை. இதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டது பெரியோர்கள், அம்மா அப்பா, வலிப தம்பி தங்கச்சி, குட்டி குட்டி பிள்ளைங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பேங்கிற நம்பிக்கையோடு கூட விடைபெறேன். God bless you.